வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொங்கல் வித் சட்னி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கோம். அது நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம். அதுக்கு ஒரு சட்னி பாத்திரலாம். பொங்கலுக்கு வேர்க்கடல ஒரு ஹாஃப் கப்பு எடுத்துருக்கோம். அதை வறுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹாஃப் கப்பு வந்து பொட்டுக்கடலை வச்சுருக்கோம். அதையும் அது கூட போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து அதை நல்லா வறுத்து விட்டுக்குங்க. குக்கரில் அரை மணி நேரம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். போட்டு உப்பு அதிலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போது ஒரு மூணு விசில் வச்சா போதும், பொங்கல் நல்லா வெந்துடும். பொங்கல் ரெடியாக தண்ணியும் அரைச்சாச்சு. சட்னிக்கும் பொங்கலுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு, காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். சட்னியில் கொட்டிடலாம். இப்போது உளுந்து பொங்கலுக்கு இப்போது தாளிச்சிக்கலாம். அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிப்பு கொடுத்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தாளிப்பை எடுத்து இந்த பொங்கலில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான பொங்கல் வித் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.